அண்மையில் போக்சோ வழக்கில் கைதான ஆசிரியர்கள் போலீசார் சென்றபோது தட்டிக்கழித்த பள்ளி நிர்வாகம் போலீஸ் கமிஷனர் பேட்டி. கோவை மாநகர காவல்துறையினர் தனியார் அமைப்புடன் இணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான டிஜிட்டல் கையெழுத்து இயக்கத்தை துவக்கியுள்ளனர். மேலும் கியூஆர் கோடு மூலம் பெண்கள் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவிப்பதற்கான முயற்சியும் மேற்கொண்டுள்ளனர். இந்நிகழ்ச்சி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இது கோவை மாநகர் காவல் ஆய்வு ஆணையர் பாலகிருஷ்ணன், துணை காவல் ஆணையாளர் சாந்தீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு டிஜிட்டல் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன், கோவை மாநகர காவல்துறை சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு தொடர்பாக பார்க் இன்ஸ்டிடியூஷன் என்ற தனியார் அமைப்புடன் இணைந்து டிஜிட்டல் கையெழுத்து இயக்கம் இன்று துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று இதுகுறித்து உறுதிமொழி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது என்றும், பங்கேற்பவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கோவை மாநகரில் இரவு நேரங்களில் பணிகளுக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறிய அவர், இதனை மேலும் அதிகப்படுத்துவதற்கு பெண்களின் கருத்துக்களை கேட்டறிய டிஜிட்டல் முறையில் கியூஆர் கோடு ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அதில் கருத்துக்கள் தெரிவித்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க உதவியாக இருக்கும் என்றார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் புரிபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். போலீஸ் அக்கா என்ற திட்டம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறோம் என தெரிவித்தார். மேலும் பள்ளிகளுக்கு சென்று போலீசார் பாலியல் குற்றங்கள் போன்றவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், ஒரு சில தனியார் பள்ளிகள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காவலர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அனுமதிப்பதில்லை என புகார்கள் வந்துள்ளதாக கூறினார். எனவே பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த காவலர்கள் வரும் பொழுது ஒத்துழைப்பு நல்குமாறு அறிவுறுத்தினார். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் காவலர்கள் பலமுறை பள்ளிக்கு சென்ற போதிலும் பள்ளி நிர்வாகிகள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காவல்துறையினரை தட்டி கழித்ததாக தெரிகிறது எனவும், தற்பொழுது அந்த பள்ளியில் பாலியல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய கடமை அந்தந்த பள்ளி நிர்வாகத்திற்கு உள்ளது. அதனை எடுக்க தவறினால் ஏதேனும் சம்பவங்கள் நிகழும் பொழுது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புகார்கள் வந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்க வேண்டிய கடமை அந்தந்த பள்ளிகளுக்கு உள்ளது என கூறிய அவர், அவ்வாறு அதனை சொல்வதற்கு தவறினால் அந்த குற்றங்களை மறைப்பதற்கு உதவுவதாக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். அண்மையில் கோவையில் நடைபெற்ற அந்த பள்ளி சம்பவம் குறித்தும் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது எனவும், ஏற்கனவே அவர்களுக்கு இது குறித்தும் தெரிவித்து ஆனால் காவல்துறையினரிடம் தெரிவிக்க மறுத்தது தெரிய வந்தால் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். டிஜிட்டல் சிக்னேச்சர் கேம்பெயின் ஒன்று இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் முக்கியமாக கல்லூரி மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து போதைக்கு எதிராக அவங்களுடைய உறுதிமொழியை எடுத்து அதன் மூலமாக இந்த போதைக்கு எதிரான ஒரு டிரைவில் அவங்க பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் அவங்க உறுதிமொழி எடுத்ததற்கான சான்றிதழும் வழங்கப்படும். இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக, ரெக்கார்ட் லெவலில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். அதே போல் கோவை மாநகர பகுதிகளில் இரவு நேரங்களில் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பு, முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு பணி நேரங்களில் வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக இரவு நேரங்களில் சிட்டியில் மூவ் பண்ணக்கூடிய விமன், அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். இதில் இந்த பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக, மேலும் அதிகரிப்பதற்காக அவர்களிடம் கருத்து கேட்கும் விதமாக இன்றைக்கு ஒரு கருத்து கேட்பு, டிஜிட்டலாக கருத்து கேட்கறதுக்காக ஒரு கியூஆர் கோடோட உள்ளடக்கிய இந்த இதை கொடுக்குறோம் எல்லாருக்கும். இதில் பெண்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் கொடுத்தா என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும்
அதுபோன்ற குற்றங்கள் புரிவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். போலீஸ் அக்கா என்ற ப்ராஜெக்ட் மூலமாக கல்லூரி மாணவிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறோம். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள விமன் அண்ட் சைல்டு ஹெல்ப் டெஸ்க் இருக்கக்கூடிய காவலர்கள் பள்ளிகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அது சம்பந்தமான நிகழ்வுகள் ஏதேனும் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக. இதில் வந்து ஒரு சில தனியார் பள்ளிகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காவலர்களை அதில் அந்த ஸ்கூலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி புகார் வந்திருக்குது. ஸோ தனியார் பள்ளி மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, காவலர்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பள்ளிகளுக்கு வரும்போது அவர்களுக்கு உரிய அந்த ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு பள்ளியில் அது மாதிரியான ஒரு குற்றம் நடந்திருக்குது. அதில் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் காவலர்கள் பல தடவை அந்த ஸ்கூலுக்கு போயும் அந்த ஸ்கூலில் உள்ள அந்த பிரின்சிபல் இவங்கெல்லாம் வைஸ் பிரின்சிபல் இவங்கெல்லாம் போலீஸாக அனுமதிக்கலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சதாக தெரியுது. இப்போ அந்த பள்ளியில் ஒரு பாலியல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுபோல் பள்ளிகளில் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய கடமை பள்ளி நிர்வாகத்திற்கு இருக்கின்றது. அதை எடுக்க தவறினால் ஏதேனும் சம்பவங்கள் நிகழும்போது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடந்து அது பிரின்சிபல் நாலேஜுக்கோ இல்லை ஸ்கூலில் யாருடைய ஒரு கவனத்திற்கோ கொண்டு வந்தால் அதை உடனடியாக காவல்துறைக்கு சொல்ல வேண்டிய கடமை, இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்ட மாவட்ட நிர்வாகத்திடமோ இல்லை காவல்துறையிடமோ உடனடியாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதை சொல்ல தவறினால் அவர்கள் அதை மறைப்பதற்கு முயற்சி செய்ததாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கு விபரங்கள் வந்து ஏற்கனவே பத்திரிகையெல்லாம் வந்திருக்குது. இது குழந்தைகள் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரு சில தகவல்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். பட் பள்ளி அதில் சம்பவத்தில் அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பள்ளி நிர்வாகத்திடம் ஏற்கனவே தகவல் தெரிவித்ததாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன. அதனை புலன் விசாரணை செய்கிறோம். அது மாதிரி தகவல் தெரிவித்து காவல்துறையிடம் சொல்லாமல் மறைச்சிருந்தால் அவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சொன்ன மாதிரி ஏற்கனவே கல்லூரியில் உள்ள பிரின்சிபலுக்கு தகவல் சொன்னதாக சொல்லி ஒரு என்கொயரியில் தெரிஞ்சிருக்குது. அதை ஃபர்தராக அப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி அது உறுதியாகக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அதே போல் பள்ளி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தகவல் தெரிஞ்சு அதை மறைச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு மேலே நடவடிக்கை எடுக்கும்.